யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்? சுதாகர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? சுதாகர் ஸ்டார்ட் பண்ணுறேங்க சார். ஆ சொல்லுங்கள் சார், என்னென்ன ஐடி பார்த்துருக்கணுமாங்க சார்? என்னென்ன ஐடிஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு சேட்டில் கொடுங்க. அந்த மெயில் ஐடியும் சேட்டில் கொடுத்துருங்க, நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் யார், உங்கள் டீம்மேட் யார்? சார் கமலகரன் சார். ஓகே, நான் தான் சார் கமல. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சது சார். ஓகே சார், இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 5 டிக்கெட்ஸ் கிட்ட வெரிஃபை பண்ணியிருக்கோம். சூப்பர். இப்போ இதில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுமா சார், இல்லை எப்படி? ஆமாம், கமெண்ட்ஸ் கொடுக்கணும். நான் இப்போ காமி கேட்டுமா நான் உங்களுக்கு? நீங்கள் கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலைனாலும் பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணலை சார், ஆக்சுவலாக வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஆ ஓகே, அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாலும் சரி, பண்ண முடியலைனாலும் சரி, எனக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, நான் இதில் பார்த்து இந்த பாருங்கள். சப்மிட்டிங் ஏ பக் இருந்தாலும் சரி, என்னென்னலாம் அப்டேட் பண்ணணும் இந்த பேஜில், கியூஏ பக் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் பண்ணணும். ஆடிங் கமெண்ட்ஸ் டு பக் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத, என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வெர்ஷன், லிபர் ஆஃபீஸ் என்ன வெர்ஷன், எனுமரேட்டட் ரீப்ரொடியூசபிள் ஸ்டெப்ஸ், இப்போ அவங்க எப்படி ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச்மெண்ட் இருந்தால் அந்த அட்டாச்மெண்ட், நீங்கள் அப்சர்வ் பண்ண ரிசல்ட் என்ன, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸே இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இந்த லிங்க் எல்லாமும் அனுப்பிச்சி வைக்கிறேன், இதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒரு பக்கை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும். நான் இதிலேருந்து தான் அனுப்புகிறேன், சரியா? நீங்கள் இந்த பேஜே போய் பாருங்கள், இதில் குட் ரிப்போர்ட்ஸ்னு இந்த பேஜில் குட் ஆடிங், நீங்கள் இப்போ கமெண்ட்ஸ் தானே ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் எப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இந்த 5 பக்லேயும் நீங்கள் இன்னும் கமெண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை, கரெக்டாக? ஆமாம் சார். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் ரெண்டு பேருமா கமெண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு, இப்போ 5னா 2 3 ஆட் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட மெயில் ஐடிஸை எனக்கு டெலகிராமில் அனுப்பிச்சிடணும். நான் பின்னாடி அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு பண்ணலாமா? சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, அடுத்து யார்? ஏழுமலை, நீங்கள் சொல்கிறீங்களா? சார் நான் ஒன்று பண்ணேன் சார், அவர் சீனிவாசன் அண்ணா தான் நல்லா ஹெல்ப் பண்ணார், எனக்கு தெரியல அவர் தான் எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு, பண்ணியிருக்காருன்னு சொன்னார் சார். ஸ்ரீவத்சன், ஸ்ரீவத்சன் சார், இது நாலு பார்த்துருக்கோம். சூப்பர், ஒரு பின்னாடி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் பண்ணுவோம், இல்ல இப்போதைக்கு நீங்க பார்த்ததை அப்டேட் பண்ணி வைங்க அதுல கமெண்ட்ஸா. கண்டிப்பா உங்க மெயில் ஐடிஸ் பின்னாடி எனக்கு ரெண்டு பேருமே அனுப்பிச்சு வைங்க. சார் நான் அந்த கமெண்ட்ல போயிட்டு படிக்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுலாம் ஆல்ரெடி 4 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சில இதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேன் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு, அதில் ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல, அது என்ன ரீசன் சார், அது ஏன் அந்த மாதிரி இருக்கு, இல்லை அவங்களுக்குமே புரியாததுனால யாரும் பண்ணலையா அப்படின்னு எனக்கு தெரியல சார். டவுட் இருக்கலாம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா பார்க்க வேண்டிய பக்ஸாக இருக்கலாம். அந்த அதாவது அதை ஒரு இஷ்யூவாக உங்களுக்கு எடுத்துக்காதீங்க, நீங்கள் அந்த சாஃப்ட்வேருக்கு புதுசுங்கிற மைண்ட் செட்டில் அதை பாருங்கள். இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம், நீங்களே இந்த வாரம் பண்ணுற மாதிரி தொடர்ச்சியாக இன்னும் 2 வாரம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸ்ரீராம், நீங்கள் சொல்கிறீங்களா? ஸ்ரீராம் ஸ்ரீராம் ரங்கராஜன், நீங்கள் ரெண்டு பேரும் தானே டீம்? ஸ்ரீராம் நீங்கள் பேசுகிறது கேட்கல, அன்மியூட்டில் தான் இருக்கீங்க, கேட்கல. ரங்கராஜன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? என்னங்க கேட்கலையா சார்? ஆ இப்போ கேட்குது, சொல்லுங்கள். சரி
சார், நானும் ட்ரை பண்ணோம் சார். ஆனால் அந்த கமெண்ட் பண்ணுறதா இன்னும் ஷுவராக தெரியல என்ன கொடுக்குறான்னு. சிலதுகள் வந்து பக்ஸ், உங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பக்ஸ் வருது. சிலது வந்து மேட் பண்ணுது. அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் என்ன கொடுக்குறான்னு தெரியல சார். ஸ்டேட்டஸ் எதுவும் மாற்ற வேண்டாம், ரீப்ரொடியூஸ் பண்ணால் ஸ்டேட்டஸ் மாற்றலாம். நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணலை, அது வந்து பக்கான்னு கன்ஃபார்ம் இல்லைன்னா கமெண்ட். நான் இதை பண்ணினேன், நான் இப்போ இவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஹவு டு ரிப்போர்ட்டில் எப்படி அப்டேட்ஸ் கொடுக்கறதுன்னு பார்த்து இந்த இந்த நாளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்டேட்டில் நீங்கள் என்ன வெர்ஷன் ஓஎஸ், என்ன வெர்ஷன் லிபர் ஆஃபீஸ், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏற்கனவே பக்லேயே இருக்கும், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இஸ் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க. கடைசியாக எக்ஸ்பெக்டட் என்ன, ஆக்சுவல் என்ன, அப்சர்வ்டு ரிசல்ட் என்ன, இது நாளும் இருந்தாலே ஒரு பக்கில் கமெண்ட்டுக்கு போதுமானது. இது நாளையும் பாருங்கள் போதும். ரீப்ரொடியூஸ் பண்ணது அவங்க கூட வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும் சார்? ரீப்ரொடியூசர் ஆகுதுன்னு அப்டேட் பண்ணி வைங்க. அதில் அன்கன்ஃபார்ம்டுலேருந்து நியூங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றணும். ஒருவேளை ஸ்டேட்டஸ் மாற்றலைனாலும் ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அவங்க பார்த்துட்டு, இவர் இல்மாரி பார்த்தார்ல, அவர் பார்த்துட்டு மூவ் பண்ணிடுவார். நீங்கள் மறந்துடாமல் ஆட் சிசி அந்த இதை செக் பண்ணிடுங்க. அவர் இன்றைக்கி காலையில் காமிச்சார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல சிசி லிஸ்ட்டுன்னு இருக்கும், நீங்கள் பக்கில் இது அப்டேட் பண்ணும்போது அதில் செக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பக் ரிலேட்டடாக என்ன அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கும் அதோடய அப்டேட்ஸ். எனக்கு இது ரீப்ரொடியூஸ் ஆகலை. அப்போ அவர் ஒரு இஷ்யூ சொல்கிறார், ஒரு யூசர், நான் என்னோடய மிஷினில் ட்ரை பண்ணேன், எனக்கு ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் போதும். அதுவே டெவலப்பருக்கு பெரிய ஹெல்ப். இப்போ விண்டோஸ் டென்னலையும் அதை செக் பண்ணியாச்சு, லினக்ஸ் மின்ட்லையும் செக் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன சினாரியோ வந்து எரராக அந்த பக்காக வரல, அந்த பிளாங்க் பேஜ் வருதுன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த பிளாங்க் பேஜ் வரல. அப்போ என்ன அர்த்தம்னா, லேட்டஸ்ட்டாக இப்போ நீங்கள் செக் பண்ணுற பில்டில் அது ஃபிக்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டெவலப்பர் அதை பார்த்துட்டு ஓகே அப்போ இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அந்த யூசர் வேறு ஒரு வெர்ஷனில் சொல்கிறாரு, நீங்கள் லேட்டஸ்ட்டு அன்ஸ்டேபிள் வெர்ஷனில் செக் பண்ணுறீங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய ஹெல்ப் டெவலப்பருக்கு. தேங்க்யூ அருள், நீங்கள் சொல்லுங்கள். அருள், அருள் ராஜ், அருள் செல்வம் சார் தான் அருள்னு இருக்கீங்களா? அருள் செல்வம் சார், நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ எனக்கு என் பேர் வந்து மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். ஆ கேட்குது, சொல்லுங்கள். நல்ல அப்டேட். எனக்கு டெலகிராமில் இவங்க ஸ்ரீவத்சன் அனுப்பியிருக்காங்க, அது மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்களோட இந்த பக் டீட்டெயில்ஸ் இங்கே ஷேர் பண்ணுறீங்கல்ல, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த டெலகிராம் குரூப்பில் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருங்களேன். ஆ ஓகேங்க, தேங்க்யூ. அருள்ராஜ் நீங்கள் சொல்கிறீங்களா? அருள்ராஜ் சார், கேட்குறேன் சார். கேட்குது சார, நான் வந்து ரெண்டு பக் செக் பண்ணேன் சார். அது வந்து ஒன்று வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு, இன்னொன்று வந்து ப்ரொடியூஸ் ஆகலை சார். ஓகே, உங்கள் டீம் யார்? டீம் வந்து சுசி அப்படின்னு ஒருத்தவங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து என்னென்னலாம் ட்ரை பண்ணீங்க, அவங்ககிட்டயே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார், ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணோம். நைஸ். எனக்கு இடையில கொஞ்ச நேரம் நெட்டு கட் ஆகி இருந்துச்சு வரல, அப்புறம் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பார்த்து தான் செக் பண்ணோம். ஓகே, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ரெண்டு பக்கு ஓகே சார்.
சி இதுல நீங்க எதுவும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சார் ஆக்சுவலாக எனக்கு இது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் புதுசாக இருக்குது, பட் வந்து பேசிக் வந்து புரியல. அதுக்கப்புறம் அருள்ராஜ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பேசிக். அப்புறம் பேசிக் புரிஞ்ச உடனே எது எது எப்படி பண்ணணும்ட்டு கொஞ்சம் இப்போ கோ த்ரூ பண்ணிட்டேன் சார். ஆல்மோஸ்ட் ஓகே தான் சார். ஓகே நைஸ். புதுசாக வர்றவங்களுக்கு தான் இந்த செஷனே நல்ல பாயிண்டாக போனீங்க. எனக்கு ஏதாவது புதுசாக கற்றுருப்பீங்க, பின்னாடி அதை கேட்குறேன் உங்ககிட்ட. எஸ் சார். அவங்களும் நல்லா டீச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கு அவ்வளோதான் சார். ஓகே நைஸ், தேங்க்யூ சார். கிரேஷியா நீங்கள் சொல்லுங்கள். கிரேஷியா சார், நாங்கள் நாலு பார்த்தோம் சார், அதில் ரெண்டு மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கோம். கேட்குதா சார்? ஆ கேட்குது. ஹலோ கேட்குதுங்க? கேட்குதா சார்? கேட்குது. அதில் வந்துட்டு அதில் வந்து ஃபார்ம் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அலைன்மெண்ட்ஸ் வந்து மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. அதில் அலைன்மெண்ட்ஸ் மாறுதான்னு நாங்கள் செக் பண்ணோம். அது ஆனால் மாறல, கரெக்டாக தான் எங்களுக்கு ஒர்க் ஆச்சு லினக்ஸில். ஆனால் அது விண்டோஸில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது கரெக்டாக வந்ததுனால அது நாங்கள் அதில் கமெண்ட் பண்ணிட்டோம். சூப்பர். பின்னாடி டெலகிராமில் உங்களோட கமெண்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எந்தெந்த பக்குங்கிறதும் உங்களோட மெயில் ஐடியும் கண்டிப்பாக இந்த டெலகிராமில் ஷேர் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களோட மெயில் ஐடியோட ஷேர் பண்ணுங்கள். நான் பின்னாடி அவங்ககிட்ட அந்த கன்சாலிடேட்டட் லிஸ்ட்டு கேட்குறேன் அவர் இல்மாரிட்ட. ஓகேவா கிருத்திகா, நீங்கள் சொல்லுங்கள். கிருத்திகா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார். சார் என்னால் நான் ஒன்று பண்ணேன் சார், அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. அவங்க ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று, முன்னாடியே சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் இமேஜ் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணேன், நான் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பையும் அந்த இமேஜ் வந்து இருக்குது சார். ஓகே, ஸோ அதை மட்டும் நான் ரிப்போர்ட் பண்ணேன் சார். ஓகே, உங்கள் டீமோட எதுவும் ஒர்க் பண்ணீங்களா? இவங்க அருள் செல்வம் சார் கூட, கோபாலகிருஷ்ணன் கூட, இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருந்தீங்களா? கோபாலகிருஷ்ணன் கூட சேர்ந்து பண்ணேன் சார், ஆனால் அருள் சார் கூட. ஓகே தேங்க்யூ. நான் கால் பண்ணி சார் கேட்டாங்க. ஆ ஓகே ஓகேங்க. நந்தினி நீங்கள் சொல்கிறீங்களா? நந்தினி உங்களோட அப்டேட்ஸ். சார் எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, அதனால எனக்கு இன்ஸ்டால் ஆகவே கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ தான் சார் ஒரு பக்ஸ் எடுத்து பண்ணேன், அதை என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல சார். அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ரிசல்ட் வந்ததோ அதே தான் எனக்கு வந்துருக்கு சார். ஓகே, மியூட் பண்ணிக்கிறீங்களா? உங்க பின்னாடி ஏதோ பெரிய சத்தம் இருக்கு. ஓகே சார். ஓகே, ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிதானே? அப்போ ஆக்சுவல் வந்து ஏற்கனவே இருந்தது தான் உங்களுக்கு வந்துச்சா, இல்லை ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? சார் ப்ராப்பராக ஒர்க் ஆகிச்சு சார், ஆனால் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா ஒரு இமேஜுக்கும் அந்த பேஜுக்கும் எல்லாம் கேப் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பீரியஸ் கேப் இருக்கு சார். ஓகே, அதை அப்டேட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. எஸ் சார். பிரசாந்த் சொல்லுங்க. பிரசாந்த் உங்களோட அப்டேட்ஸ்லாம் சொல்லுங்க. பிரசாந்த் சார், நான் ஒரே ஒரு பக் தான் பார்த்தேன், அது சேம் இஷ்யூ அப்படியே தான் இருக்கு புது வெர்ஷன்லயும். ஓகே, அப்ப அதாவது ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஆமா ஆமா ஆமா. ஓகே, ஃபிக்ஸ் ஆகல இன்னும். ஃபிக்ஸ் ஆகல. சூப்பர். அட்டாச்மென்ட் பண்ணிட்டு கமெண்ட்லாம் பண்ணேன். ஓகே, உங்க டீம் யார் கூட? அவங்க அருண் இடையில அவேலபிளா இல்லைன்னு சொல்லிருந்தாங்க. ஆமா ஆமா, அவரு கொஞ்சம் பேசிக்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் ஏதோ மீட்டிங் போயிட்டாரு. நான் அதை வச்சு ஒன்னு தான் பார்த்தேன், இன்னொன்று பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே நைஸ். பிரபு இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. எஸ் சார், நானும் கிரேஷும் சேர்ந்து தான் பார்த்தோம், அதில் ரெண்டு தான் பார்க்க முடிஞ்சது. அவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்துருக்காங்க. நான் ஒன்று தான் பார்க்க முடியுது சார், அந்த இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன்.
கண்டினியூ பண்ணுறேன் சார், நல்லா ஸ்லோவாக தான் பண்ண முடியுது, ஆனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆ ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அது பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு புது லேர்னிங் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆமாம் சார், ஆமாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி, இன்றைக்கி இல்மாரி சொன்ன மாதிரி, இதிலிருந்து அப்படியே டெவலப்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான எல்லா ஸ்பேஸஸும் இருக்கும். இப்போ நீங்களே இன்றைக்கி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், அவரோட சிஸ்டம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். நம்பர் ஒன், அவரோட சிஸ்டம் இங்கிலீஷில் இல்லை. பார்த்தீங்களா யாராவது? அவரோட சிஸ்டம் இங்கிலீஷில் இல்லை, அவர் ப்ரௌசரில் தான் பண்ணார். ஆனால் ப்ரௌசரில் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போதே ட்ராப் டவுனில் நிறைய பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது. இப்போ நமக்கு நம்ம கண்ணு முன்னாடியே விண்டோஸை காமிச்சார், ஆனால் அவர் லினக்ஸ் மிஷினில் தான் இருந்தார். அப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் போட்டு அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ் எல்லாம், இப்போ இன்றைக்கி ஆப் இமேஜ் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு புதுசான, இப்போ நீங்கள் யாருமே ஆப் இமேஜை யூஸ் பண்ணியிருக்கிற யாருமே அன்ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் லிபர் ஆஃபீஸை இன்ஸ்டாலே பண்ணலை, உங்கள் மிஷினில் அதை இன்ஸ்டாலே பண்ணலை. ஜஸ்ட்டு ஆப் இமேஜையே எடுத்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ் கேம் விளையாடுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கிற மேபி இதில் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். டெஸ்டிங்கில் உள்ள நுழையிற ஒருத்தருக்கு இல்லை ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போகிற ஒருத்தருக்கு இது எல்லாமே புதுசு தான். அது ஒரு நல்ல, அவர் சொன்னதில் நல்லா இருந்துச்சு. வேறு யாராவது உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ், இன்றைக்கி இன்டென்ஷனலாக தான் உங்களை எல்லார் கூடையும் உங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேட்சில் இல்லாதவங்க கூட உங்களை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அட்டம்ப்ட் எடுத்தோம். அதை மீறி ஒன்று ரெண்டு பேர் வந்து அவாய்ட் பண்ண முடியல, அதனால் அவங்க உங்கள் டீம்லேயே ஒன்று ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க. ரெண்டு மூணு பேர் கூட சேர்ந்து வேலை செய்யும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பக்கெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்கள் மனசில் இப்போ எப்படி இருக்குது? எல்லாருமே சொல்லுங்கள் உங்களோட அப்டேட்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ். சந்தோஷமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். யா ஹாய் சார், சதீஷ் ஹியர். ஆ சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பக்குனாலே வந்து ஆக்சுவலாக தெரிச்சு ஓடும் அந்த அளவுக்கு பயம், அந்த பக்குன்னு வந்தாலே என்னடா அது, யாரை அப்ரோச் பண்ணுறது, அது மாதிரிலாம். ஸோ ஒரு பக்கை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் போது ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது சார். ஸோ நானும் சாயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். ஒன்றும் சாய் இருக்காரா? நான் அவர் பேரை பார்க்கலையே. சாய் வந்து அவருடைய லேப்டாப் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, ஸோ அதனால் அவர் மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே ஓகே, நைஸ், தேங்க்யூ. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க, எஸ்பெஷலி பிகினர்ஸ், உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் வேணாலும் சொல்லலாம் சார். ஜாலியாக சார் இருந்ததுங்க சார். ஜாலியாக இருந்ததா? ஓகே சார். அப்போ கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை வந்து சரி எல்லார்ட்டையும் கேட்டதுக்கு அப்புறமா சொல்கிறேன், மற்றவங்களும் சொல்லுங்கள். ரியலாக ஒரு ஒர்க்கு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு சார் எனக்கு. நம்ம இப்போ இன்ஸ்டியூட்டில் தானே படிச்சுட்ருக்கோம், ஆனால் ஒர்க்குனாலுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. புதுசாக இன்னொருத்தவங்கக்கிட்ட இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப இப்படி தான் ஃபீல் ஆகும், இப்படி தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுலாம் புதுசாக வேற கற்றுக்குறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த பக்கெல்லாம் எப்படி என்ன எதுவுமே தெரியாது, ஆனாலுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு சார். மற்றவங்களும் சொல்லுங்களே சார். சொல்லுங்க. ஒரு செக்ஷன் ரெண்டு அட்டன் பண்ணேன், ரெண்டு செக்ஷன்லுமே தூங்கிட்டேன். அவர் வாய்ஸ் ஸ்லோவாக இருந்ததுனால என்னன்னு தெரியல, ஆனால் ஸ்ரீனிவாசன் அவங்க தான் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். அவர் ஆனால் பொறுமையாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு, எதுவும் கோவப்படாமல் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் தான் எல்லாத்தையுமே எனக்கு பொறுமையாக ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்தாரு. அவருமே ஃபோன் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அது ஸ்டார்டிங்கில் பண்ண பிடிக்கல, மேபி அவர் அந்த செக்ஷன் கவனிக்காததுனால படித்து ஒரு ஒரு பக்கையும் போயிட்டு படிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பண்ணுறப்ப கேட்குறப்ப அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, பண்ணுறப்ப ஜாலியாக இருக்குது. சார் ஆனால் இன்னைக்கு எல்மாரி அவங்க கூட அவரோட அந்த டாக் கூட ரொம்ப மைல்டாக நிதானமாக சென்டென்ஸ் எல்லாமே மெதுவாக தான் சொல்லிகிட்டு இருந்தது.
ஃபர்ஸ்ட் டே செஷன் அட்டன் பண்ண சமயம் நார்மலாக போயிட்டுருச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரத்தையும் நிதானமாக கரெக்டாக நமக்கேற்ற மாதிரி அவர் சொல்லினார் சார். சொல்லுங்க யாரெல்லாம் சொல்லலையோ சொல்லுங்க சார். எனக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஸ்ரீலங்கால இருந்து கிடைச்சிருக்காங்க. இது ஒரு குட் இது இல்ல? ஆமா. இப்ப ஏதோ போனா கூட அவரு எங்க கூட்டி போவார்ல? ஆமா ஆமா எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க நீங்க போகும்போது. சரி வாங்க போலாம். ஓகே நல்ல அப்டேட். மற்றவங்களும் சொல்லுங்க உங்களோட ஃபீலிங்ஸ். சார் சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு சார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாம தெரியாட்டி சார் இந்த செஷன் அட்டன் பண்ணாடி நம்ம ஒரு ஹார்டன அதை பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தானே சார். இது ஹார்டாக இருந்திருக்கோம்ட்டு நாம ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம். நான் சொல்லும்போது நாங்கள் ட்ரை பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த கூட செய்யும்போது ரொம்ப ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ரொம்ப கம்ப்ளிகேட்டடா இல்லை, ஒன்றும் ட்ரை பண்ண அது ஓகே ஆயிரும். நீங்கள் சொன்ன மாதிரி இதானே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏசிஏசியே இன்னும் ஈஸியாக ஆகிருக்கும். நல்ல நல்ல ஃபீட்பேக். தேங்க்யூ சார். ஆ சொல்லுங்கள் பிரசாந்த். ஆ இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இது ஒரு நம்ம திரும்பவும் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த செஷன் நான் எடுத்திருக்கணும். அவர் கனியம் ஸ்ரீனிவாசன் என்னை எடுக்காதீங்கன்னு சொன்னார். நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வந்து அதை திரும்பவும் ஒரு ட்ரைனிங் செஷனாக ஒரு ட்ரெயினர் சொல்கிறாரு இது ஒரு சிலபஸ் அப்படின்னே போயிடும். அந்த 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 டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணாமல் போயிடுவாங்க. அது வந்து அவங்க மேலே இருக்கிற மிஸ்டேக்காக இருக்காது. ஒரே ஆள் பேசிகிட்டே இருக்கும்போது இருக்கிற மிஸ்டேக்காக இருக்கும். அது வந்து அந்த என்விரான்மெண்டல் மிஸ்டேக்காக மாறிடும். கண்டிப்பாக இதுக்கு வெளியிலேருந்து ஒரு ப்ரொஃபஷனலை கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் இந்த செஷன் வந்து சக்ஸஸ் ஆகும்னு அவர் தான் அட்வைஸ் பண்ணார். அந்த அட்வைஸ்க்கு கிடைச்சவர் தான் இல்மாரி. கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். அது அது வந்து சொல்கிற கடைசியாக நான் அதோட என்னோட ஃபீட்பேக் என்னோட ஃபீலிங்ஸும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். சொல்லுங்க. ஹலோ சார். ஆ சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்தது. ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக தான் சார் இருந்தது. ஒரு பக் ஐடியா எப்படி வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிட்டா அதில் ரீப்ரொடியூஸ் ஆகுதா அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். நல்ல இன்புட். வேறு யாராவது சொல்கிறீங்களா? மாதேஷ், நந்தினி, சுசி உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லணும்னா சொல்லுங்கள். சார் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், அருள்ராஜ் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் டெய்லிக்கும் நான் கிளாஸ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். நான் டெய்லிக்கும் உங்கள் கூட வந்து நைட் ஒரு ஒரு பக்காச்சும் உங்க கூட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். வா இதெல்லாம் லிபர் ஆஃபீஸ் டீம் இருக்கும் பண்ணுவோம். அப்போ தான் டச் அப்டா இருக்கும். ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்கேன் சார். கண்டிப்பாக நல்ல ஏன்னா ரெண்டு மூணு பண்ண முடியாது. டெய்லிக்கு ஒன்றுனா கூட மந்த்லி 30 பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். நைஸ் சூப்பர். அவரும் இல் மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் கூட டச்சில் இருங்க. ஆ ஓகேங்க சார். அவங்க ஃபஸ்ட் டைம் பேச போது ஒண்ணுமே புரியல, ஒரு ஸ்லீப் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அவங்க பேசுறது வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவு புரியற மாதிரி இருந்துச்சு சார். ஆமா ஆமா நைஸ் நல்ல ஃபீட்பேக். ஆமா சார். தேங்க் யூ சார். ஆ சொல்லுங்க. நான் முடிச்சுக்கோங்க. எல்லாரும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் சார். கொஞ்சம் பாருங்க. ஆ ஓகே பாத்துறேன் நான். ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் வேற யாரும் ஃபீட்பேக் நீங்க யாராவது சொல்ல வேண்டியிருக்கா இல்ல இதோட செஷனை முடிச்சிரலாமா? நம்ம யாரும் சொல்லணும்னா சொல்லுங்கள், வெயிட் பண்ணுறோம்.
ஒரு ஒரு இப்போ ஏழுமலை சொன்னாரு, சொல்லுங்க சார். சுதாகர் சார். சொல்லுங்க சுதாகர் சார். இப்போ கமெண்ட் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரீப்ரொடியூஷன் போடணுமாங்க சார். கமெண்ட் போஸ்ட் பண்ணுறது அந்த அந்த எக்கோ அடிக்குது, நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். ஆ, கமெண்ட் போஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று, அது வந்து ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதோடய ஸ்டேட்டஸை மாற்றணும். அதாவது அன்கன்ஃபார்ம்டு ஸ்டேட்டஸ்லேருந்து நியூங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றணும். அவர் சொல்கிற இஷ்யூ அப்படியே திரும்ப மாறுதுன்னா, அப்படி இல்லைன்னா மாற்ற வேண்டிய ஸ்டேட்டஸை மாற்ற வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கமெண்ட் அப்டேட் பண்ணாலே போதும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டேட்டஸ் மாற்றுறது பற்றி நீங்கள் ஆக்சுவலாக மாற்றணும். நீங்கள் மாற்றலைனாலும் உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் எந்தெந்த பக்கிலெல்லாம் கமெண்ட் போட்டிருக்கீங்க, இது ரெண்டு மட்டும் எனக்கு கொடுங்க. இல்மாரி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னார். இந்த மெயில் ஐடியிலேருந்து என்னென்ன பக்கிலெல்லாம் கமெண்ட்ஸ் வந்திருக்குங்கிறத பார்த்து அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி மாற்றணுங்கிறத நான் மாற்றுறேன். எல்லோரும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு மெயில் அனுப்பியிருந்தார். அதனால் இன்றைக்கோ இல்லை இந்த நாளைக்கோ இல்லை மண்டேவோ அவர் எனக்கு அனுப்புவார். கண்டிப்பாக எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் நம்ம மொத்தமாகவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கமெண்ட்டை ப்ராப்பராக கமெண்ட்டுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் கமெண்ட்டை அப்டேட் பண்ணாலே போதுமானது தான். வேறு யாருக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்காங்க சார்? இப்போ ஒருத்தவங்க வந்து பக் ரைஸ் பண்ணி அவங்களுடைய வேர்ஷன் 7.3.3.2 சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ கரண்ட் வேர்ஷன் நான் யூஸ் பண்ணுறது வந்து 7.4.4.0 ஆல்ஃபான் இருக்கு. ஸோ இப்போ அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்ட்டு சொல்ல முடியாது இல்லை சார். இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது அதுக்கு அடுத்த வெர்ஷன், அப்போ அதுக்கு அடுத்த வெர்ஷனில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு ஆங்கிள்ங்க. ஒன்று டெவலப்பர் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார், இல்லை வேறு ஏதாவது ஒரு பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டு இன்டென்ஷனலாகவே இந்த பக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். அப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருச்சுன்னு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா, ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ஒரே பக்குக்கு ரெண்டு மூணு பேர் அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா டெவலப்பரோட ஒர்க்கு இப்போ பாதியாக மாறிடும். அவருக்கு நிறைய பக்ஸு வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, 155 பக்ஸ் இருக்குது லாஸ்ட் மந்தில். அப்போ 155 பக்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி நீங்கள் ஒரு 20-30 பக்கை வந்து அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா, இதே மாதிரி இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு, நீங்கள் ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறீங்க, அது அப்படியே போயிட்டே இருக்கும், அந்த வெளிச்சம் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ நான் வந்து இதில் கமெண்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ஹையர் வெர்ஷனில் இந்த இஷ்யூ இல்லைன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ம், ஆமாம், அதை தான் கமெண்ட்டாக அப்டேட் பண்ணுறீங்க, கரெக்ட். இன்னும் 15 நிமிஷம் இருக்குது இந்த செஷன் முடிக்கிறதுக்கு. நீங்கள் யார் வேணாலும் எதுவும் நான் இதை சொல்லாமல் விட்டுட்டேன், இல்லை இதை நான் கேட்காமல் விட்டுட்டேன் அப்படி எதுவும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம் சார். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தங்க கேட்டாங்க, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வெறும் இன்ட்ரெஸ்டாக போதும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இது மாதிரி கூட சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ், அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும், அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் சார். டெவலப்பர் ஆகிறதுக்கா? டெவலப்பர் ஆகிறதுங்கிறது ஒரு குக், ஒரு டிரைவர் ஆகிற மாதிரி தான். அதாவது இப்போ நீங்கள் போய் லிபர் ஆஃபீஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இனிஷியலாக இப்போ லிபர் ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து மேனுவலாக ஒரு பக் உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண, ரீப்ரொடியூஸ் பண்ணவோ இல்லை ரீப்ரொடியூஸ் ஆகலைன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும், பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ண தெரியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? நீங்கள் இல்மாரி கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, அவரே சொன்னார் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு. அப்போ அடுத்து என்ன சொல்லுவார்? உங்கள் மிஷின்லேயே ரெண்டு மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரெண்டு மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் வேறு வேறு மிஷின்ஸில் தான் இன்றைக்கி பண்ணியிருப்பீங்க, நெக்ஸ்ட்டு லெவல் இதுவாக மாறும், அதுக்கடுத்த லெவல் என்னவாக மாறும், அதுக்கு அடுத்த லெவல் ஒரே மிஷினில் ரெண்டு மூணு வருஷனை டெஸ்ட் பண்ணுறது மேனுவலாக பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த டிபிகேஜி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் கேட்டுட்ருந்தீங்க, இந்த டெப் ஃபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் கேட்டுட்ருந்தீங்க. சரி, அந்த ரூட்டுக்குள்ளே போக வேண்டாம், ஈஸியாக வந்து நம்மளே லேட்டஸ்ட் பில்டை எடுத்துக்கலாம், ஏன்னா இருக்கிறதே ஒரு 2-3 மணி நேரம், அதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அதை விட்டுட்டு உங்களுக்கு டைரெக்டாக பில்டோட லிங்கே எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப், அப்போ அந்த கமாண்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுக்கணும், பேரலல் இன்ஸ்டலேஷனுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குவீங்க. இன்றைக்கே ஆப் இமேஜ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டீங்க,
இது வரைக்கும் நமக்கு ஆப் இமேஜ்னால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி ஆப் இமேஜ்னால் என்ன, எப்படி அது அது வந்து ஒரு இஎக்ஸியாக மாறுதுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பரோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி தானே ஆகணும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் அப்போ கோடுக்கான ஆக்சஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நைட்லி பில்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ கோடோட ஆக்சஸ் கிடைக்கும், அந்த கோடை கோத்ரூ பண்ணுவீங்க. இப்போ இல்மாரி வந்து ஒரு டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டு தான் அவர். அப்போ அவரே உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவார். அவரை மாதிரி இருக்கிற வேறு சில பேர்கிட்ட நம்ம அசிஸ்டன்ஸ் கேட்கலாம். நம்ம மிஷினை அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணலாம். இது ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் இது வந்து ஒரு கண்டிப்பாக நடக்கும். இதை இதில் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான், உங்களோட கன்சிஸ்டன்ட். இவங்க சுசி இப்போ சொன்னாங்க, நான் டெய்லி ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி ஒன்றுக்கான அட்டம்ப்ட், அதாவது டெய்லியே ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை. ட்ரீம் கரெக்டு, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணிட்டேன், இன்றைக்கி ரீப்ரொடியூஸ் ஆகலை, நாளைக்கும் ட்ரை பண்ணுவேன். அப்போ வந்து வாரம் கன்சிஸ்டண்ட்டாக இதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பீரியடில் இல்மாரியோட இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க, அவர் கூட உட்காந்துருவீங்க. அதை ட்ரை பண்ணலாம். இது இந்த ரூட்டில் போனீங்கன்னா, இது வந்து இந்த ரூட்டில் போனீங்கன்னா கடைசியாக எங்கே போய் லேண்ட் ஆவீங்கன்னா, இவங்களோட மெஜாரிட்டி யூனிட் டெஸ்டிங் வந்து C++ல இருக்குது. நம்ம கண்டிப்பாக புரியும், C++ல போய் கற்றுக்கலாம். அப்போது அங்கே போயிட்டு இன்னெரிட்டன்ஸை பாலிமார்ஃபிசம் அது தேவையில்லைல்ல. இந்த இடத்துல இந்த இப்போ பிரச்சனைக்குரிய ஃபைல் இது தான், இந்த லைனில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல டபுள் ஈக்குவல்ஸ்ட்டு போடுறதுக்கு பதிலாக சிங்கிள் ஈக்குவல்ஸ்ட்டு போட்டு டெவலப்பர் எழுதிட்டாரு. இந்த இடத்துல ஈக்குவல்ஸ்ன்னு எழுதுறதுக்கு பதிலாக ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் போட்டு எழுதிட்டாரு. அதை மாற்றினா இது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சால் போதுமே, அதை அனுபவத்தில் தெரிஞ்சால் போதுமே. டெஸ்டிங் படிக்கிறீங்க, டெஸ்டிங்கில் பக் லைஃப் சைக்கிள்னா என்ன, பக் ரிப்போர்ட்டிங்னா என்ன. ஒரு பக்கை ரிப்போர்ட் பண்ணுறது மட்டுமே ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். இன்றைக்கி யாருமே கிளாஸ் எடுக்கலை. உங்களுக்கு இப்போ பக்கை ரிப்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், இன்றைக்கி ஒரு கிளாஸில் படித்தா கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணி அந்த வீடியோவை பார்த்து அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்டை மிஸ் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி ஹேண்ட்ஸ் ஆன் உங்கள் கையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்மெண்ட்லேயும் வரும். இது C++ல பண்ணலாம், நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணுறது ஒரு ட்ரைனிங் முடிச்சு தான் அப்படிங்கிற இமேஜினேஷனை விட்டு முதல்ல வெளியில் வந்துடுங்க. இன்றைக்கி ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், அப்போ எந்த லாங்குவேஜும் உங்களால் படிக்க முடியும். அப்போது அடுத்து ஃபயர்ஃபாக்ஸ் டீமோட பேசிகிட்ருக்கேன், அவங்களோட பேசி அது ஒரு நாள் அவங்க டீமுக்கான டிரான்ஸ்லேஷன் இப்போ தான் எண்ணி அந்த குரூப்பில் சேர்த்துருக்காங்க. முசிலியன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அதில் பேசி அதில் ஜாயின் ஆகியிருக்கேன். அடுத்து அவங்களோட டிரான்ஸ்லேஷன் டீமுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அதில் ஹெல்ப் பண்ணலாம். அதில் ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்லேஷன்ஸ், அதில் நம்ம டிரான்ஸ்லேட்டும் பண்ணலாம், ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிங்கன்னா மிஷினில் அங்கே போய் அப்டேட் ஆகும். அப்போ அதுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மெஜாரிட்டி ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து டெவலப்பர்னு மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோடய ரெக்வஸ்ட், நீங்கள் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இங்கே போனீங்கன்னா C++ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே போனால் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே ஒரு சில இடங்களில் லிப்ரே ஆஃபீஸில் யூனிட் டெஸ்டிங்க்கு C++ வச்சுருப்பாங்க. உள்ளே கோடை போய் பார்த்தீங்கன்னா பைத்தான் கோடு கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஜாவா கோடு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அது அப்போ மூவ் ஆகிக்கலாம் நமக்கு வேணுங்கிறது. ஆனால் டிப்பிக்கலான ஒரு ரூட், காலேஜில் படிப்பேன், ஒரு கோர்ஸ் பண்ணுவேன், அதை விட பெஸ்ட்டு இது தான். நீங்கள் இப்போ இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், இதே மாதிரி ஒரு 10 ப்ரொஃபஷனல் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேறு என்ன வேணும்? இதை தானே கம்பெனியில் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனியில் நம்ம பண்ணுறத இங்கே பண்ணிட்டோம். இது என்னோட கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆனால் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி வருவீங்க. அப்போ இந்த 6 மாதம் நான் அப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணிங்க, ஒர்க்கில் இருக்கீங்க, மற்றபடி நான் ஐடி டு ஐடி இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்போ நான் 6 மாதம் வெயிட் பண்ணணுமா, அப்போ நான் 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்களா, கோர்ஸ் படிங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டுருங்க. அதோடு சேர்ந்து இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டு தானே? அதோடு சேர்ந்து இதையும் மைண்டில் வச்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் டெய்லி 10 நிமிஷம், டெய்லி 15 நிமிஷம்லாம் உறுதியாக நம்மளால் ஒதுக்க முடியும். யூடியூப் பார்த்துட்டே இருக்கோம், ஒரு சேனலில் நல்ல சிரிப்பாக காமெடியாக நிறைய வீடியோஸ் போட்டே இருக்காங்க. சரிங்க, அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அடுத்த வாரம் அதே மாதிரி இன்னொரு சேனல் வருது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுது? நம்மளால் முடியுதில்ல, டைம் கொடுத்து பார்க்க முடியுதில்ல. தப்பாக சொல்லலை, அதாவது நீங்கள் நினச்சா அதை உடனே அதை குற்றம் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, அந்த ஆங்கிளில் சொல்லலை. அதாவது நீங்கள் நினச்சா உங்களால் நேரம் ஒதுக்க முடியும்.
அதோட ப்ரையாரிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃபீல்டில் நான் ஜெயிச்சே ஆகணும். இன்றைக்கி இன்றைக்கி கனியம் ஸ்ரீனிவாசன் இதுக்கு வந்திருக்கணும். அவர் இன்றைக்கி விக்கிபீடியாவோட ஹேக்கத்தான் விழுப்புரத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு, நேற்று இன்றைக்கி நாளைக்கு. இதுக்கு சொல்கிறேன், அவர் அவருக்கு ஒரு 35-40 வயசாவது இருக்கும். அவரோட கை குழந்தை 2 வயசு பையனை தூக்கிட்டு ஹேக்கத்தான் போயிருக்கார். 2 வயசு பையன் அவர் கூட இருக்கான். இன்றைக்கி அவர் ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்கார், வித் மை கவுண்டர் பார்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கார். ஒரு ஃபுல் டே ஈவெண்ட்டில் ஒரு 2 வயசு பையனை வச்சுட்டு ஒருத்தரால் ஈவெண்ட்டில் அட்டன் பண்ண முடியுதுன்னா அதில் அவருக்கு 1 பைசா லாபம் கிடையாது, 1 பைசா லாபம் கிடையாது. அவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். எது அவரை ட்ரைவ் பண்ணுது? பேஷன். 35-40 வயசில் 2 வயசு பையனை தூக்கிட்டு அங்கே போய் லேப்டாப்பும் கைமா உட்காந்துட்டு சென்னையிலேருந்து விழுப்புரத்தில் போய் உட்காந்துட்டு. அப்போது கண்டிப்பாக நீங்களும் இருங்க, உறுதியான வெற்றியை பார்ப்பீங்க. என்னோட வியூ, ஒருவேளை உங்களுக்கு பாதி ஆன்சர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் தேங்க்யூ சார். வேறு யாருக்கும் ஏதாவது குவஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க? ஹலோ சார். ஆ சொல்லுங்க. ஆ சார், நான் வந்து முத்து சாருக்கும் அது மாதிரி தேங்க், அப்புறம் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. புதுசு புதுசாக நிறைய கற்றுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு சார். ஓகே, நான் அவரோட இல்மாரியோட மெயில் ஐடி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் குரூப்பில். நீங்கள் அவருக்கே கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க. சந்தோஷம். ஓகே சார். அப்புறம் ஒன் மோர் ரிக்வெஸ்ட்டு சார். சொல்லுங்கள். இதேமாரி ஓப்பன் சோர்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுவாங்களே சார், லினக்ஸில் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இனி ஃப்யூச்சரில் வந்து முடிஞ்சால் அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. மேபி அது ஏதாவது பாசிபிள் இருந்துச்சுன்னா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணிங்க. நல்ல இன்புட். லிபர் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கீங்கல்ல, அங்கே அங்கே கேளுங்க, மோகனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஹேக்கத்தான் நடத்துங்க அப்படின்னு. பொதுவாக இன்றைக்கி விக்கிபீடியா ஹேக்கத்தான்லேயே நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கலாம். ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஹேக்கத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், லிபர் ஆஃபீஸோட கோடு இருக்குல்ல, 3500 கிளாஸஸ், 3500 ஃபைல் இருக்கு. இதை எப்படி ஒரு ஒரு ஃப்ரெஷர் போய் புரிஞ்சுக்குவார்? இந்த 3500 ஃபைல் இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த 3500 ஃபைலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் லீடர் இருப்பார், ஒரு சீனியர் மெம்பர் இருப்பார். இங்கே நீங்களாகவே வாலண்டியராக தேடணும். அப்போ வந்து அதுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு 2-3 நாள் நடத்தினா தான் உங்களை. அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னா ஒரு 3-4 மென்டர்ஸ் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேரை மென்டரிங் பண்ணி, ஓகே இந்த ஃபைல் இங்கே இருக்கும் போய் பாருங்கள், இந்த ஃபைல் இங்கே இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னு தேடி ஒரு 3-4 மென்டர்ஸோட ஒரு 2 நாள் டைம் வேணும். அதனால தான் டெவலப்மெண்ட் ஹேக்கத்தானே இன்னும் இனிஷியேட் பண்ணலை. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை டெவலப்மெண்ட் ஹேக்கத்தான் உடனடியாக கொடுக்காது. ஒரு 3 நாள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்கும். அப்போ அதுக்கான முயற்சி எடுப்போம். அப்போது நானும் என் பக்கம் ட்ரை பண்ணுறேன். சும்மா நீங்களும் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் போட்டு வைங்க. மோகன், ஸ்ரீனிவாசன், கலீல் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே நம்ம செஞ்சிடலாம். கேட்போம். ஓகே சார், தேங்க்ஸ். நைஸ். வேறு யாரும் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்கிறீங்களா? வணக்கம். சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஐ மீன் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, ஆஃபீஸில் உள்ள ஹேக்கத்தான் பண்ணியிருக்கோம், அது வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல, ஏன்னா யூஸ்வலாக வந்து அங்கே ஆஃபீஸில் உள்ள ஹேக்கத்தான் வந்து டாஸ்க் பேஸ்ட் அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட், நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும் 18 மணி நேரத்துக்குள்ளே. ஸோ அதில் வந்து ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். பட் இது இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் கியூஏன்னும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து இப்போ வந்து அப்கமிங் எமர்ஜிங்காக இருக்கிறதுல, ஏன்னா நானும் ஓப்பன் சோர்ஸில் ரொம்ப ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குமே. நல்லா இருந்தது சார். இது மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ரொம்ப நன்றி, கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்களுமே வந்து எனக்கு, நான் பர்சனலாக நிறைய குவஸ்டின்ஸ் இங்கே இருக்கிற பசங்களோட, இங்கே இருக்கிற இவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் நிறைய குவஸ்டின் இன்றைக்கி காலையில் கேட்டீங்க. ஈஸியான பக்ஸ் எப்படி பார்க்குறது, எங்களுக்கு
இதோட டாக்குமெண்டேஷன் எங்கே இருக்கும், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் குவஸ்டின்ஸ். இவங்க எல்லாம் எதை கேட்க தயங்கிக்கிட்டு இருந்தாங்களோ நீங்கள் அவங்களுக்காக கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அதான் அவங்களுக்காக தான் நாமளும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் எனக்கும் ஒரு புது அனுபவம் அது. ஏன்னா இது ரியலி வந்து நான் லினக்ஸ் இது வரைக்கும் பார்த்தது, மீன் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒர்க் பண்ணி அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்து ஐ மீன் கோடெல்லாம் கூட பார்க்கலான்ற அளவுக்கு இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் சார் இது. வேற யாரும் உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தது. ஸ்டெப்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் காம்போனன்ட் வைட்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு ரைட்டர் மட்டும் யூஸ் பண்ணி அதில் இருக்க டிஃபெக்ட்ஸை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம், அதில் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது தான் கொஞ்சம் நான் பண்ண முடியல. மித்த காம்போனன்ஸ்லாம் இனிமேல் ட்ரை பண்ணணும். ஆமாம், கரெக்ட். அப்போ என்னோட ரெக்வஸ்ட் சொல்கிறேன், இந்த இப்போ லிபர் ஆஃபீஸில் நீங்கள் டெஸ்டிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், எந்த டெஸ்டரும் எந்த டெவலப்பரும் ஃபஸ்ட்டு நல்ல யூஸர். அப்போ நீங்கள் லிபர் ஆஃபீஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. லிபர் ஆஃபீஸில் உங்களோட ப்ரெசன்டேஷன், லிபர் ஆஃபீஸில் உங்களோட ரெசியூம், லிபர் ஆஃபீஸில் உங்களோட எக்ஸல் ஷீட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் லிபர் ஆஃபீஸில் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க முதல்ல. அப்போ தான் உங்களுக்கு இது நான் அதில் பார்த்துருக்கேன், எம்எஸ் ஆஃபீஸில் இது உண்டு அப்படின்னு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை இங்கே தேடுவீங்க. நீங்களே கூட ஒரு பக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை போய் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்போது முதல்ல நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட், இப்போது இந்த செஷனில் உங்கள் கேள்வி கேட்ட உங்கள் அருண் சாரோ இல்லை நீங்களோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட். அப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க ஒரு வீக்கெண்டில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கூடையும் பண்ணுறதுங்கிறது கிவிங் பேக் டு சொசைட்டி. கிவிங் பேக் டு சொசைட்டியில் பொதுவாக நம்ம நம்ம ஊருக்கு பண்ணுவோம். இப்போ இல்மாரின்னு ஒருத்தர் நம்ம யாருன்னே தெரியாமல், நம்ம எந்த நாடுன்னே தெரியாமல், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்காக ஒரு மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்போ அவர் அந்த ஒரு மணி நேரம் கொடுத்தது நமக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன். அப்போது இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா இது மாதிரி அதாவது இம்மிடியேட்டாக நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இதில் மேலே வாங்க. ஒரு பீரியடில் நீங்கள் மேனேஜர் ஆவீங்க, நீங்கள் டீம் லீட் ஆவீங்க. கண்டிப்பாக ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பாக நிறுத்திடாதீங்க. உங்களை எது வளர்த்து விட்டதோ அதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நீங்கள் இந்த சீட்டில் வந்து உட்காரணும். இல்மாரியோட சீட்டில் நீங்கள் வந்து உட்காரணும். நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸை கைட் பண்ணணும். அதுக்கான அந்த சின்ன பொறியை வந்து அவர் பற்ற வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த செஷன்ஸில் இன்வைட் பண்ணுவோம். நம்ம பிளான் வந்து என்ன வச்சுருக்கோன்னா, இது மாதிரி மந்த்லி ஒன்ஸ், இப்போ டெஸ்டிங் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, அப்போ இன்னும் ஒரு மாதம் நீங்கள் தாராளமாக டெஸ்டிங்கில் பண்ணலாம். கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுலேயே கொடுத்துருப்பாங்க இந்த கியூஏ இன்வால்வ்டு லிங்க்கை, நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். கியூஏ இன்வால்வ்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நான் அந்த பேஜ் கூட பார்த்துட்டு வேணா அனுப்பி, உங்கள்கிட்ட இருக்காது. அதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓவர பீரியடு இதில் ஆட்டோமேஷன் பில்டெல்லாம் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு மாதத்தில் 155 பக் வந்திருக்குன்னா அவள் எவ்வளோ பக்ஸ், 6200 பக்கோ என்னமோ ஓவராலாக சொல்லிவிட்டு அவர் சிரித்தார், இவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். அப்போ கண்டிப்பாக இதில் ஆட்டோமேஷனுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆட்டோமேஷனுங்கிறது டெவலப்மெண்ட்டு தான். நீங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வேறு, டெவலப்மெண்ட் வேறுன்னா இன்றைக்கி அஜைல் வந்ததுக்கப்புறமா கிடையாது, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இதுலேருந்து அதுக்கு போனாலும் அதுலேருந்து இதுக்கு போனாலும் சாலிட் கான்ட்ரிபியூஷன். ஆன் தி பர்சனல் சைடு நான் உங்கள் கிட்ட வைக்கிறது, இதில் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலில் நான் லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக லிபர் ஆஃபீஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தாராளமாக கண்டிப்பாக உங்கள் ரெசியூமில் அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் ரெசியூமில் இருக்க வேண்டியது எல்லாமே கிட் லிங்க் இருக்கணும், உங்களோட வேட்ப்ரெஸ் லிங்க் இருக்கணும், ஆப்வியஸ் உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கணும், உங்களோட ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களை திரும்பி பார்ப்பாங்க, நீங்கள் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயிலகம்லாம் பயிலகமில் கோர்ஸ் பண்ணுறதெல்லாம் சும்மா ரியலாகவே சும்மா தான். நீங்கள் யாருன்னு காமிக்கிறதுக்கான ஒரு வழி இது, நல்லா பண்ணுங்க. அதனால் இதை ஒரு இந்த விஷயத்தை சொல்கிறதுல ஒன்று சொல்கிறேன், இதை வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க.
ஏன் அதனால தான் முதல்ல அதை சொன்னேன். இப்போ அப்படி யூஸ் பண்ணால் ஒரு இல் மாதிரி நமக்காக வரணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் நான் இதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரியா, வேலை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இதை செய்கிறது மூலமாக வேலை தேடுற ஒருத்தருக்கே வேலை கிடைக்கிதுன்னா, வேலைக்கு போனதுக்கப்புறமும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப பெரிய ஹைட்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் சைடில் கண்டிப்பாக போவீங்க, நல்லாயிருக்கும். சரி, தேங்க்யூ. உங்களோட வீக்கெண்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட பக் லிஸ்ட்டை மெயில் ஐடியோட எனக்கு டெலிகிராம் குரூப்பில் போட்டு விடுங்க, மறந்துடாதீங்க. உங்களோட மெயில் ஐடி கண்டிப்பாக வேணும், பக் லிங்க் நம்பரும் மெயில் ஐடியும் கண்டிப்பாக வேணும், மறந்துடாதீங்க. ஓகே சார், ஆ மத்தியானம் சார் உங்களை சொல்லிட்டு கொஞ்சம் முரண்படுறேன். எல்லார்கிட்டயும் சொல்றோம் அவங்க எவ்வளவு ஹைட்டுக்கு போகணும்னு அவங்கவுங்க டிசைட் பண்ணி. இப்போ இந்த செஷனே டு பி ஃப்ரேங்க் ஒரு 40 பேர் 45 பேர் கிட்ட அட்டன் பண்ணாங்க. ஆனால் வேறு வேறு ரீசன்ஸ்னால் நீங்கள் ஆக்சுவலாக டெஸ்டிங்கில் இன்வால்வ் ஆனது 22 பேரும் அப்படியே சரிபாதி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க இந்த செஷனை பார்த்து பயந்து போயிருக்கலாம், ஐயோ இந்த செஷனே இப்படி இருக்குது அப்போ டெஸ்டிங் கஷ்டம்னு நினச்சிட்டு கூட போயிருக்கலாம். தப்பு இல்லை, அடுத்தடுத்த தடவையில் அவங்களும் வருவாங்க. ஆனால் அதான் சொல்கிறேன்ல, உங்களை இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் இல்மாரி கொடுத்த சந்தோஷமோ நான் கொடுத்த சந்தோஷமோ இல்லை, நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். கண்டிப்பாக இப்படி இன்வால்மெண்ட்டோடு செய்யுங்க. வேணாம், இந்த டீமில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, இவங்களோட நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஓவர பீரியடு கண்டிப்பாக இவங்க எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இப்போ பயிலகம் பிளேஸ்மெண்ட் அப்டேட் அப்படின்னு பேர் வரும்போதெல்லாம் இவங்க பேர் எவ்வளோ ஸ்பீடாக வருதுங்கிறத பாருங்கள். ஏன்னா ரியல் பேஷன், நல்லா பண்ணுங்கள். நானும் நல்லா ப்ரேயர் பண்ணுறேன். Thank you very much.